வணக்கம். சிஃபாப் மெத்தடை பயன்படுத்தி இந்த தேர்ட் லேயரில் எல்லோ எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதை டபுள்யூன்னு சேஃபாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி எல்லோ கலரை மட்டும் பார்க்கணும், டபுள்யூன்னு இந்த சேப்பை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அல்காரத்தை பயன்படுத்தி சால்வ் பண்ணையில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். எப்படி? ஃபஸ்ட் லேயர் மிடில் லேயர் சால்வ் பண்ணியிருக்கணும், இந்த தேர்ட் லேயர் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த அல்காரத்தை நோட் பண்ணிக்கணும். இந்த அல்காரத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் படி சொல்லுவேன், அதையும் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். ஓகே, இப்போ இந்த அல்காரத்தை படி சால்வ் பண்ணிடுவோம். ஆர்ஐ யூஐ ஆர், யூஐ ஆர்ஐ யூ, ஆர் யூ ஸ்மால் எல். ஸ்மால் எல்னா இந்த ரெண்டு லேயரையுமே கிளாக் வைஸில் திருப்பணும். ஸ்மால் எல், அதான் ஸ்மால் எல். யூஐ ஆர்ஐ யூ இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் லேயர் மிடில் லேயர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டபுள்யூ ஷேப்லேயே ரெண்டு ஷேப் இருக்குது, அதை இன்னொரு வீடியோலையும் பார்த்துடலாம். இப்போ டயக்ராமை இப்போ பார்த்துடலாம். இப்படி தான் டயக்ராம் போட்டுக்கணும். க்யூபில் இப்படி தான் பார்த்தோம். எல்லோ எல்லோ தான் அப்படி ஒய்யின்னு எழுதியிருக்கேன். இது டபுள்யூ. அது மாதிரி சைடில் இங்கே ஒரு எல்லோ பீஸ் இருக்கும். அதாவது ரைட் சைடில் இங்கே ஒரு ரெண்டு எல்லோ பீஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல எல்லோ பீஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா டபுள்யூ இந்த ஷேப்பில் இன்னொரு டைப் ஒன்று வரும், அதில் வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடில் உள்ள பீஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் புரியணும்னா இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல பழகையில் இந்த மாதிரி படம் போட்டு பழகினோம்னா நல்லா புரியும். இந்த வீடியோ தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.